வணக்கம் நண்பா, வெல்கம் டு வச்சு செஞ்சிங். இன்னைக்கு வந்து நம்ம ஒரு இங்கிலீஷ் படத்தோட ரிவ்யூ தாங்க பண்ண போகிறோம். படம் வந்து ஆக்சுவலி அமேசான் ஓடிடி பிளாட்ஃபார்மில் கடந்த வெள்ளிக்கிழமை, அதாவது 2ஆம் தேதி July 2021 வந்து ஸ்ட்ரீம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. படத்தோட பேர் வந்து த டுமாரோ வார். ஆமாங்க, நீங்கள் டைட்டிலில் பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியும் இந்த படம் எந்த கதையை வந்து டீல் பண்ண போகுது அப்படின்றத நீங்கள் டைட்டிலில் பார்த்தே ஜட்ஜ் பண்ணியிருப்பீங்க. இருந்தாலும் வந்து நம்ம வந்து இந்த படத்தோட ஒரு ஷார்ட் ரிவ்யூ பண்ணிடலாம். வாங்க நம்ம ரிவ்யூக்குள்ளே போயிடலாம். இந்த படத்தை வந்து இயக்கியிருக்கிறது கிறிஸ் மெக்கே அப்படின்ற ஒரு டைரக்டருங்க. இந்த படத்தில் வந்து டான் ஃபாரஸ்டர், அதாவது ஒரு ஸ்கூலில் வந்து பயாலஜி டீச்சராகவும் முன்னாள் ஆர்மி மென்னாக வரவர் தான் டான் ஃபாரஸ்டர். ஸோ அவருக்கு வந்து ஒரு அழகான குடும்பம், முறின்ற ஒரு குழந்தை, ஒரு ஒய்ஃபு. ஆனால் இவர் வந்து தன்னோட அப்பா ஜேம்ஸ் ஃபாரஸ்டர், ஜேகே சிமன்ஸ் வந்து இந்த ரோல் பண்ணியிருப்பாங்க. அவருக்கும் இவருக்கும் வந்து ஆகாதுன்ற மாதிரி இந்த படம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ கதை எப்படி போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஒரு கிறிஸ்மஸ் டைமில் வந்து உட்காந்துட்டு ஒன்றா வந்து ஒரு ஃபுட்பால் மேட்ச் பார்த்துட்டு இருக்கும்போது ஆகாயத்துலேருந்து ஒரு லைட்னிங் வழியாக வந்து நிறையா ஹியூமன்ஸ் வராங்க. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, இன்னும 30 வருஷத்தில் வந்து நம்ம ஹியூமன்ஸுக்கும் ஏலியன்ஸுக்கும் சண்டை நடக்க போகுது. ஸோ அந்த பீரியட்லேருந்து தான் நாங்கள் வந்துட்டுருக்கோம். இப்போ வந்து ஏலியன்ஸ் வந்து நம்மளை ஃபுல்லாக டாமினேட் பண்ணிட்டாங்க. அதனால் வந்து மக்களாகிய நீங்கள் வந்து கொஞ்சம் எதிர்காலத்துக்கு வந்து நீங்கள் வந்து சண்டை புரிஞ்சு அந்த ஏலியன்ஸ் கிட்டேருந்து நம்ம ஹியூமன் ரேஸ் வந்து காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு போயிடுறாங்க. இது நடக்கிறது வந்து December 2022. 12 மாதம் கழித்து வந்து பார்த்திங்கன்னா இந்த வார் வந்து நம்மளுக்கும் இன்னொருத்தவங்களுக்கும் நடக்க போகிறதே இல்லை. எதுக்கு வந்து நம்ம வந்து நம்ம ஆளுக்களை வந்து எதிர்காலத்துக்கு அமுச்சு அவங்கள வந்து சாவடிக்கணும்? ஏன்னா எதிர்காலத்துக்கு போகிறவங்க வந்து 7 நாள் தான் போவாங்க. 30% தான் திருப்பி வராங்க, பாக்கி பேர் அங்கேயே செத்து போயிடுறாங்க. வர்றவங்களும் வந்து ஊனமாக தான் வராங்க. ஸோ அந்த ஃபேக்ட்லாம் கன்சிடர் பண்ணி 12 மாதத்துலேயே வந்து உலகம் பூரா ஒரே சண்டை வந்துடுது. என்னன்னு பார்த்திங்கன்னா மக்கள் வந்து சொல்கிறாங்க, நீங்கள் வந்து எதுக்கு எங்களை வந்து டிராஃப்ட் பண்ணுறீங்க, எங்களை வந்து எதுக்கு வந்து எதிர்காலத்துக்கு அனுப்புகிறீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி நிறைய ப்ரொட்டஸ்ட்லாம் பண்ணுறாங்க. இதன் வாக்கில் என்ன ஆகுது, நம்ம பயாலஜி டீச்சருக்கு டிராஃப்ட்டுக்கு ரிக்வெஸ்ட் வருது. ஸோ அவர் வந்து தன்னோட ஃபேமிலி கிட்டலாம் கம்யூனிகேட் பண்ணிவிட்டு அவங்க அப்பா கிட்ட ஃபஸ்ட்டு போயிட்டு அந்த அதுலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. பட் அவங்க அப்பாவுக்கும் இவருக்கும் ஏற்கனவே வந்து மனஸ்தாபம் இருக்கிறதுனால அவங்க அப்பா ஏதோ கேட்க போக இவர் கோச்சிக்கிட்டு, நான் வந்து உங்ககிட்ட ஹெல்ப் வாங்கிட்டு இந்த டிராஃப்ட்ல வந்து தப்பிக்கிறதுக்கு நான் பேசாமல் அங்கேயே போயிட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவர் வந்து போகிறாருங்க. எங்கே போகிறாரு, 30 வருஷம் கழித்து போகிறாரு, 2051 போகிறாரு. ஸோ இவங்க எப்படி பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த சயின்டிஸ்ட்லாம் எப்படி டெவலப் பண்ணியிருப்பாங்கன்னா, இப்போ இருக்கிற காலத்துக்கும் எதிர்காலத்துக்கும் ஜம்ப் லிங்க்ன்ற ஒரு இது க்ரியேட் பண்ணியிருப்பாங்க, ஒரு டோர் வந்து க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அதாவது இப்போ இருக்கிற காலத்துலேருந்து கரெக்டாக 2051 தான் போக முடியும், அதேமாரி 51லேருந்து திருப்பி இந்த காலத்துக்கு தான் வர முடியும். நடுவில் இருக்கிற அதுக்கு முன்னாடி இருக்கிற காலங்கள்லாம் வந்து ட்ராவல் பண்ண முடியாது. அதுதான் அந்த ஜம்ப் லிங்கோட ரெஸ்ட்ரிக்ஷன். ஸோ நம்ம ஹீரோ வந்து அப்படியே போகிறாரு, அங்கே போயிட்டு அந்த ஏலியன் கூட சண்டை போட்டாரா இல்லையா, சண்டை போட்டு அந்த ஏலியனை வந்து தோக்கடிக்கிறதுக்கு ஏதாச்சும் பண்ணாங்களா இல்லையா அப்படின்னு சொல்கிற ஒரு சூப்பரான சயின்ஸ் ஃபிக்ஷன் த்ரில்லர் மூவி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மூவிங்க. ஆக்சுவலி இந்த படத்தில் என்ன மிகப்பெரிய பலம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிராஃபிக்ஸு ஒன்று ஒன்று வந்து சில இடத்துல வந்து தெரிக்க விட்டுருக்காங்க. அதே டைமில் வந்து சில இடத்துல வந்து ஏதோ பொம்மை படம் பார்க்குற மாதிரி வந்து அந்த ஃபயரிங் ரேஞ்செலாம் வந்து காமிக்கிறது வந்து கொஞ்சம் தவிர்த்துருக்கலான்றது தான் வந்து நம்ம வெச்சு செஞ்சிங்கோட ஹானஸ்ட் ஃபீலிங்கு. கிறிஸ் ப்ராட் அழகாக வந்து இந்த ரோலை பண்ணியிருக்காரு. ஒரு அதாவது ஒரு அப்பாவுக்கும் அவருக்கும் ஆகாத ஒரு சன்னோட ரோலு. அதே டைமில் தன்னோட பொண்ணு ஃபேமிலிக்காக வந்து அவருக்கு வருத்தப்பட்டுக்கிட்டே வந்து ஃப்யூச்சருக்கு போகிற ஒரு வரியிங் ஃபேமிலி பர்சன், அதாவது ஹெட் ஆஃப் த ஃபேமிலி மாதிரி அவர் வந்து நல்லா எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி நடிச்சிருக்காரு. ஃபிட்னஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து வி ஷேப்லாம் இல்லாமல் நார்மலாக ஒரு ஹியூமன் பீயிங், ஒரு அப்பா ஒரு வீட்டில் எப்படி இருப்பாங்களோ அந்தளவுக்கு வந்து கரெக்டான ஒரு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் வச்சுட்டு இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காருன்னு சொல்லலாம். ஜேகே சிமன்ஸ் வேற லெவலுக்கு மிரட்டி எடுத்திருக்காரு. ஒரு அப்பா வராரு, தன்னோட பிள்ளைக்கும் அவருக்கும் ஆகாது. ஏன்னா இவர் வந்து வார் முடிஞ்சிட்டப்புறம் வந்து கொஞ்சம் தண்ணிலாம் அடித்து கெட்டு போகிறதுனால என்ன பண்ணிடுறாரு, ஃபேமிலியை விட்டு இவர் போயிடுறாரு. அந்த கோவத்தில் சன் வந்து இவர்கிட்ட பேச மாட்டுறாரு. சன் வந்து இந்த பொண்ணு இருக்கு இல்லையா, முரி ஃபஸ்டர், இந்த டான் ஃபஸ்டரோட பொண்ணு, அவரையும் இந்த தாத்தாவையும் பேச விட மாட்டுறாரு. ஸோ அவங்களும் வந்து பேசினாங்களே இல்லையான்றது இந்த கிளைமேக்ஸில் தெரியுங்க. மொத்தத்தில் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் குவைட் பிளேஸ் 2 இல்லை குவைட் பிளேஸ் 1லாம் பார்த்தீங்கன்னா அதை கம்பேர் பண்ணும்போது இந்த படம் வந்து ரொம்ப பயங்கரமான படம்லாம் சொல்ல முடியாது. ஆனால் ஓரளவுக்கு வந்து உங்களை என்கேஜ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது வந்து சொல்கிறதுல வந்து தப்பு இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஓரளவுக்கு வந்து இவங்க என்ன கொடுக்கணும்னு விரும்புகிறாங்களோ அதை வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்க. பட் என்னென்னா கிராஃபிக்
கிராஃபிக்ஸ் வந்து ஒரு இடத்துல வந்து நல்லா இருந்தாலுமே பல இடத்துல வந்து அது ஏதோ பொம்மை படம் பார்க்குற மாதிரி தான் இருந்ததுன்றது தான் வந்து ஒரு தவிர்க்க முடியாத ஒரு ஃபேக்ட்டுங்க. மற்றபடி இந்த படத்தை வந்து நீங்கள் அமேசான் ஓடிடி பிளாட்ஃபார்மில் ஸ்ட்ரீம் பண்ணி பார்க்கலாம். உண்மையிலே வந்து ரெண்டு மணி நேரம் போகிறது உங்களுக்கு தெரியாதுன்னு அப்படின்னு சொல்லிக் கொண்டு நான் இந்த பதிவு முடிச்சுக்கிறேங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிட்டு செலக்ட் ஆல் கொடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்து தரும். நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து வீடியோஸ்லாம் பார்த்து என்னை சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். நான் வந்து நல்ல வீடியோஸ் எடுத்து உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணலாம். சரிங்க, தேங்க்யூ, பை பை, ஸ்டே சேஃப், டேக் ஹோம்.